ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் அண்ட் பி, நான் உங்கள் ரவிந்த். இந்த ரெட்மியுடைய அனுபவம் தாங்க முடியலைங்க. ரெட்மி நோட் 11 சீரீஸ் கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தாங்க, இதே சீரீஸில் வச்சு எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும், ரெட்மி நோட் 11 சைனாவில் ஒரு மாதிரி லான்ச் பண்ணாங்க, குளோபல் மார்க்கெட்டுக்கு வேறு மாதிரி லான்ச் பண்ணாங்க. அதுலேயுமே ரெட்மி நோட் 11, நோட் 11 எஸ், நோட் 11 ப்ரோ, நோட் 11 ப்ரோ ப்ளஸ், நோட் 11 டீனு எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும்போது இப்போ புதுசாக ஒரு இ ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. ரெட்மி நோட் 11 இ அண்ட் ரெட்மி நோட் 11 இ ப்ரோ அப்படின்ற ஒரு ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி கிட்ட இருந்து இன்னைக்கு சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ், ப்ரைஸ், டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். கேட்டுட்டு நீங்களே சொல்லுங்கள், இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு தேவையா இல்லையா? போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு டிசைன்னு பார்த்தோம்னா, இங்கே இந்த ரெட்மி நோட் 11 இ அண்ட் நோட் 11 இ ப்ரோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்புக்கான டிசைன் பேட்டர்னில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ரெட்மி நோட் 11 இ ப்ரோ, இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரெட்மி நோட் 11 சீரீஸ் எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே டிசைன் பேட்டர்ன், எக்ஸாக்டாக சேம், எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அப்படியே ரெட்மி நோட் 11 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான லுக்கில் தான் இந்த ரெட்மி நோட் 11 இ ப்ரோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் எந்த ஒரு சேஞ்சஸும் ரெட்மி நோட் 11 இ ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இல்லை. அதுவே ரெட்மி நோட் 11 இ ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம்னா இங்கே டிஃப்ரெண்ட் பண்ணிருக்காங்க. இங்க பேக் சைடு அந்த கேமரா மாடுல ரெண்டே ரெண்டு கேமராவுக்கான லென்ஸ் இருக்கிற மாதிரினா ஒரு செட்டப்போட இங்க கேமரா மாடுல் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இந்த ஸ்மார்ட் போனுடைய ஒரு மெயின் சேஞ்சஸா இருக்கு. அதே மாதிரி பேக் சைடு அந்த பாடியுடைய டிசைனும் லைட்டா ரெட்மி நோட் 11 இ ப்ரோக்கும் இந்த ரெட்மி நோட் 11 இக்கும் லைட்டா டிஃபரன்ஷியேட் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. அந்த வகையில இந்த ரெட்மி நோட் 11 இ இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இந்த வாட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் ஆனா இந்த லுக் ரெட்மிக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருந்தாலும் ஆல்ரெடி ரியல்மி கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ரியல்மி ஜிடி நியோ அதுலயும் இதே மாதிரியான ஒரு கேமரா மாடல் தான், கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கு. ரியல்மியுடைய ஸ்மார்ட் போனை பார்க்குற மாதிரி தான் இந்த ரெட்மி நோட் 11 இ ஸ்மார்ட் போனோட இந்த பேக் சைட் கேமரா மாடல் அப்படின்றது இருக்கு. மற்றபடி இந்த பேக் சைட் கேமராவில் மொத்தம் ரெண்டே ரெண்டு கேமரா தான் ரெட்மி நோட் 11 இல கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 50 MP பிரைமரி கேமரா, F1.8 அப்பாச்சர் வெளியோட கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு 2 MP சப்போர்ட்டிவ் கேமரா அப்படின்ற மாதிரி மொத்தம் ரெண்டே ரெண்டு கேமரா தான் இந்த ரெட்மி நோட் 11 இ ஸ்மார்ட் போனோட பேக் சைட் ரியர் சைட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுவே மொபைலுடைய முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்த்தோம்னா இங்கே வெறும் 5 MP ஒரு செல்ஃபி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு தெரியல, யூஸ்வலாக 13 இல்லை 16 MP கொடுப்பாங்க, ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வெறும் 5 MP ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த டிஸ்பிளேனு பார்த்தீங்கன்னா இதில் 6.58 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசலூஷன், 90 Hz ரெஃப்ரெஷ்டர் அண்ட் 240 Hz டச் சாம்பிளிங் ரிலேட்டட் ஒரு எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே தான் இந்த ரெட்மி நோட் 11 இ ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ரெட்மி நோட் 11லேயே பார்த்தோம்னா நமக்கு ஆமலோ டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க, ஆனால் அது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக கொண்டு வந்திருந்தாங்க. பட் இங்கே எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கும்போதே நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் 5G சிப்செட்டான மிடிடெக் டிமென்சிட்டி 700 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஆஸ் யூஷுவல் பேட்டரி கெப்பாசிட்டி தான், ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. வெறும் 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜர்னு பார்த்தீங்கன்னா 22.5 W சார்ஜர் இன் பாக்ஸில் கொடுக்க போகிறாங்க, ஆனால் மொபைல் என்னவோ 18 W சார்ஜிங் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். மற்றபடி இதில் சைட் மோட்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இந்த ரெட்மி நோட் 11 இ ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுக்க போகிறாங்க. இதுதான் ரெட்மி நோட் 11 இ ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட்டாக இருக்கு. அதுவே இவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நோட் 11 இ ப்ரோ, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இது என்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெட்மி நோட் 11 ப்ரோ அப்படின்ற நேமில் குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோனை சைனாவுக்கு இப்போ இந்த ஒரு நேமில் இவங்க ரீபிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரெட்மி நோட் 11 சீரீஸ் சைனாவிலையும் குளோபல் மார்க்கெட்லையும் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பெக் ஷீட்டோட கொண்டு வந்தாங்க. அந்த வகையில் குளோபல் மார்க்கெட்டில் ரெட்மி கிட்டேருந்து லான்ச் பண்ண ரெட்மி நோட் 11 ப்ரோ 5G அப்படின்ற அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ சைனீஸ் மார்க்கெட்டில் ரெட்மி நோட் 11 இ ப்ரோ அப்படின்ற ஒரு நேமில் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி இதனுடைய ஸ்பெக் ஷீட்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே 6.67 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசலூஷனுக்கான ஆமலோ டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது போக 1200 nits மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் அண்ட் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனுடைய ஸ்னாப்ட்ராகன் 695 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப் இப்போ தான் ரீசெண்டாக ஸ்னாப்ட்ராகன் கிட்டேருந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு நல்ல வெல் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு 5G சிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இதில் பேட்டரி கெப்பாசிட்டி
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.